கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய எஜமான் எப்படிப்பட்டவர்? லூக்கா 17:9 பாருங்கள். வேலைக்காரன் வயலிலிருந்து வேலை செய்து வீடு திரும்புகிறான். வேலைக்காரன் என்ன சொல்கிறான்? நீ முதலாவது எனக்கு சாப்பாடு சமைத்து போட்டுவிட்டு பிறகு உன் காரியத்தை பார் என்று சொல்கிறான். கடினமான எஜமான். இன்று நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுதும் உண்மையாக அவரால் பயன்படுத்தப்படும் பொழுது, நான் அதை திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், உண்மையாக கர்த்தருடைய கரத்தினால் பயன்படுத்தப்படும் எந்த ஊழியனுக்கும் இளைப்பாறுதலே கிடையாது. Absolutely no rest for a really chosen man of God. If a man says he is not able to spend his time and is wandering from house to house, chit-chatting with a vain glory, he is not a servant of God. Something wrong with him. தேவனால் பயன்படுத்தப்படும் ஒரு மனிதன், ஒரு பெண் ஓடிக்கொண்டே இருப்பாள். God will never keep him idle. The moment a man comes to you and says, I have 2 hours to talk to you, certainly something is wrong with him. God is not using this man. இதுதான் சுலபமான வழி. உண்மையாய் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறவர்கள் யார், பயன்படுத்தப்படாதவர்கள் யார்? உண்மையான தேவனுடைய மனிதன் இயேசுவை பற்றியே பேசுகிறான், இயேசுவை பற்றியே பிரசங்கிக்கிறான், இயேசுவை பற்றியே எழுதுகிறான். மற்றவர்களை பற்றி தொடமாட்டான், எழுத மாட்டான். எழுதினாலும் மற்றவர்களை தன்னை விட கனம் கொடுத்து அவளை பற்றி எழுதுவான். வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒருவரை ஒருவர் கனமுள்ளவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். That's a real love. ஒருவர் ஒருவர் தூக்கி வைப்பதுதான் உண்மையான அன்பு. ஒருவர் தாக்குவதல்ல. Something that's a devil. இன்று பாருங்கள், உண்மையாக உழைக்கிறவர்களை பாருங்கள், ஓய்வே இருப்பதில்லை அவர்களுக்கு. சிலர் எங்களை கேட்பாங்க, எதுக்கு பிரதர் இந்த இன்ஜினியரிங் காலேஜ், இந்த தலைவலி? நானும் அப்படிதான் நினைக்கிறேன் பிரதர். நானும் உடனே பதில் சொல்றேன், உண்மையில யோசித்து பாரு, எனக்கு எதுக்கு இந்த தலைவலி? என் பிள்ளை அந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க போகுது, எனக்கு எதுக்கு இந்த தலைவலி? இயேசு என்னை துரத்தி வருகிறார். சாதாரண தெரு பிரசங்கியா இருந்தேன், பேங்க் வேலையும் பார்த்துக்கிடுமே, கொஞ்சம் ஒரு வருஷம் வாத்தியார் வேலையும் பார்த்தேன். வாத்தியார் இருக்கவங்க ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை இருந்தாலும் வாத்தியார் வேலையை விட்டு போனாருன்னு. நான் சயின்ஸ் படிச்சு கொடுத்தா பையங்களும் ஜியாகிரபின்னு நினைச்சுக்கிடுவாங்க, கணக்கு சொல்லி கொடுத்தா ஹிஸ்டரி போல இருக்குன்னு நினைச்சுக்கிடுவாங்க. நல்ல ஒரே வருஷத்துல ஹெட்மாஸ்டர் போய் வாப்பான்னு நினைச்சிட்டேன். இது உருப்படாது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு. எப்படியோ ஸ்டேட் பேங்க் காரங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. முதல் நாள் அங்கே போய் கர்னூல்ன்ற பிரான்ச்சில் போய் சேர்ந்தேன். ஒரு பக்கம் டெபிட்லாம் எழுதணுங்க, ஒரு பக்கம் கிரெடிட்லாம் எழுதணும்னாங்க. அதுக்காக இதில் என்ன இருக்குது எழுதுனேன்னு சாயந்தரம் வந்து கூட்டி கூட்டி பார்த்தாங்க. ஒரு புஸ்தகமும் டேலியாக மாட்டேங்க. என்னடா இது, செக் பண்ணி பார்த்தான், 2 டெபிட்டுங்க, 2 டெபிட் பாலது பக்கம், 4 கிரெடிட் இந்த பக்கம், 5 கிரெடிட் இந்த பக்கம். எபனேசர்னு ஒரு கிளார்க், சீனியர் கிளார்க் இருந்தார். ஏன்பா எங்களை கொல்றதுன்னுக்குன்னே பிளான் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கியா? ஏன்டா நீங்கள் அங்கே வந்து சேர்றீங்க? கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார். அவர் சொன்னார், வாலிபர்கள் கெட்டு போகிறார்கள், என்னை அறிந்த வாலிபர்கள் வேலை கிடைக்காததினால் பின்வாங்கி போகிறார்கள், ஞானத்தில் சிறந்த வாலிபர்கள் கல்லூரிகளில் போதை மருந்துகளை அருந்தி கெட்ட பழக்க வழக்கங்களில் சிக்கி இறுதியில் தற்கொலை செய்து மடிகிறார்கள். நீ ஒருவன் தான் இதை செய்ய முடியும், செய்தே ஆக வேண்டும் என்றார். 3 வருஷம் சமாளிச்சிட்டேன். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும்னே ஜபம் பண்ணி சமாளிச்சு 84 மாட்டிக்கிட்டேன். அவரை கண்டே, தேவாதி தேவனுடைய சிங்காசனத்தை கண்டே, ஐ எம் நாட் பிளஃபிங், இஃப் ஐ பிளஃப் I cannot stand here with God's power. Yesu ennodu irukkamaata. Why should I bluff? Am I expecting anything from anybody? No, certainly not. Enakku varugira pension 1500 rupay oru maadathirku. Karunya endra oru kattidathil indha Karunya poriyil kalluriyinudaiya aluvalagam vaikkapattirukkirathu. Andha kattidathin oru pagudiyil naanum enudaiya yelai kudumbathinarum jeevikkirom. Andha pagudiyum alandhu andha 1500 rupayum adarku vaadagaiya koduthu vidugiren.
இயேசு அழைக்கிறார், ஊழியத்திற்கு வருகிற காணிக்கையை நான் சாப்பிடுவதில்லை, காரணியா பல்கலைக்கழகத்திற்கு கொடுப்பதை நான் சாப்பிடுவதில்லை, நான் இருக்கும் இடத்திற்கும் வாடகை கொடுத்து இருக்கிறேன். ஐ லிவ் அ கிளீன் லைஃப், மை ஹார்ட் இஸ் கிளீன், மை ஹேண்ட்ஸ் ஆர் கிளீன், மை லிப்ஸ் ஆர் கிளீன். ஒருவரும் ஒரு குறை சொல்ல முடியாது. நான் எங்கு போக வேண்டும் என்றால் நண்பர்கள் ஹோட்டலில் எனக்கு அறை கொடுக்கிறார், ஸ்பீக்கில் அழகான ரூம் கொடுத்திருக்கிறார், என்னை பாதுகாத்துக் கொள்கிறார். அவள் என்னை பாதுகாக்க காரணம், இந்த மனிதன் இறந்து விட்டால் இவரை போல இனி நமக்காய் புலம்பியல இன்னொரு ஆள் எழுந்து நிற்க எத்தனை வருஷம் ஆகுமோ, ஆகவே இந்த விளக்கு அணையக்கூடாது என்றுதான் என்னை காப்பாற்றி வருகிறார்கள். உயிரை கொடுத்து என்னை காப்பாற்றுகிறார்கள், இரவும் பகலும் என்னை பாதுகாத்து வருகிறார்கள். அதற்குத்தான் இவ்வளவு பந்தோபஸ்து. எனக்காக இல்லை, எனக்குள் இருக்கும் பரிசுத்தாவியின் 9 வரங்களுக்கு அந்த பாதுகாப்பு. என்று நான் கண்ணை மூடுவேனோ அன்று இந்த 9 வரங்களும் மண்ணிற்கு போய்விடும். நான் அவரை கண்டேன், திரும்பி போ, இந்த பல்கலைக்கழகத்தை ஆரம்பி, இதனால் உன் ஊழியம் கெடுவதில்லை, இந்த பல்கலைக்கழகத்தை கவனிக்க தகுந்த ஆட்களை தருவேன், நீயோ எப்பொழுதும் என் நற்செய்தி பணியில் முன்னே நிற்பாய் என்று சொன்னார். உலகம் முழுவதிலும் இந்த வருடம் நான் சென்றிருக்கிறேன் பிரியமானவர்களே, எந்தெந்த தேசத்திற்கு சென்றேனோ அந்தந்த தேசத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து குலுக்கினார். People saw Jesus. இயேசுவை கண்டனர், அற்புதங்களை ருசித்தனர். இந்தியா நாட்டில் மட்டுமல்ல, எங்கு போனாலும் அதே இயேசு தானே, அதே கடவுள் தானே. He can shake any city. இயேசு சொன்னார், அதை நிறைவேற்றுகிறேன். எனக்கே தலைவலி ஏத்தர், நான் இன்னைக்கும் ஜெபம் பண்றேன், எனக்கு ஏன் சாமி இந்த பேங்க்ல போய் கடன் வாங்கிக்கிட்டு அங்க போய் கேட்டுக்கிட்டு இங்க போய் கேட்டு, எனக்கு எதுக்கு இந்த உபத்திரவம்? இயேசு சொன்னதற்கு பிறகு நம்முடைய கல்வி அமைச்சரை பார்க்க சென்றிருந்தேன். ஐயா, இப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உடனே சொன்னார், அதை வரவேற்கிறேன் பிரதர். எல்லா மதத்தினரும் உங்களை நேசிக்கிறார், எல்லா மக்களும் உங்களை நேசிக்கிறார், உங்களால் மட்டுமே இதை செய்ய முடியும், செய்யுங்கள், நாங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னே இருக்கிறோம் என்று சொன்னார். கடவுள் சொன்னதற்கும் அவர் சொன்னதற்கும் ஒரு கான்ஃபர்மேஷன், ஒரு உறுதி இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டேன். ஒவ்வொரு காரியம் இப்படித்தான். சாதாரண தெரு பிரசங்கி 70 சொன்னார், இனி உன்னை பொது மேடை கொண்டு போகப் போகிறேன் என்று கொண்டு போனார். 72 சொன்னார், வானொலியில் உன் குரலை கேட்க வைக்க போறேன் என்றார், செய்தார். 73 பத்திரிகை ஒன்று ஆரம்பி என்றார், ஆரம்பித்தேன். 74 இனி திரைப்படங்களில் உன்னை பொதுக்கூட்டங்கள் எடு என்றார், எடுத்தேன். இனி புஸ்தகங்களை எழுது என்றார், எழுதினேன். காசட்டுகளை ஆரம்பி என்றார், ஆரம்பித்தேன். வீடியோவை எடு என்றார், ஆரம்பித்தேன். அவர் சொல்கிற ஒவ்வொன்றையும் செய்து செய்து செய்து, இனி நற்செய்தியாளர் பணியை ஆரம்பி என்று சொன்ன பொழுதும் கீழ்ப்படைந்தேன். இதுவரைக்கும் 500 பேரை உலகம் முழுவதிலும் இருந்து வரவழைத்து பயிற்சி கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். அதில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வழிகளை கற்றுக்கொண்டவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறார்கள். அதில் இருவர் தான் கேப்ரியல், ஜேம்ஸ் என்று உங்களுக்கு அறிமுகம் பண்ணின மக்கள். அடுத்து சொன்னார், இது இந்த நிலையத்திற்கென்று தனி கட்டடத்தை கட்டு என்றார். கண்ணீரோடு கட்டி முடித்தேன். அதை கட்டி முடிப்பதற்குள் பல்கலைக்கழகத்தை தொடங்குகின்றார், தொடங்கினேன். தொடங்கியது பாதியில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது, இன்னும் 12 கோடி ரூபாய் எனக்கு தேவையாயிருக்கிறது. அதற்கு நடுவில், மகனே, என் மக்கள் உன்னுடைய கூட்டங்களுக்கு வருகிறார்கள், சுகம் பெறுகிறார்கள், ஆனால் கூட்டங்கள் இல்லாத பொழுது எங்கு போவார்கள்? ஆகவே மாதம் 1 தடவையாவது சரீர நோயினால் வாடி இனி பிழைக்க மாட்டாள் என்று சொல்கிற மக்களுக்காக எண்ணெய் பூசி ஜபிக்கத்தக்கதாக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்து, காருண்யா பொறியியல் கல்லூரியை கட்டும் அந்த 150 ஏக்கர் இதற்கென்ற ஒரு இடத்தை ஒதுக்கு என்றார். ஒதுக்கினேன். 4ஆம் தேதி அதை ஆரம்பிப்போம். இயேசு சுகம் அளிக்கிறார் என்று நம்புகிற போதகர்கள் ஊழியர்கள் யாவரையும் வரவழைப்போம். 20,000 பேரோ அல்லது 2,00,000 பேரோ அத்தனை பேருக்கும் எண்ணெய் பூசி தனித்தனியாய் ஜபிக்க மாதம் 1 முறை இந்த கூட்டம் நடக்கும். சிறு பிள்ளைகளுக்காக என்ன செய்தார் என்றார். ஒன்றும் செய்யவில்லை என்றேன். இளம் பங்காளர் திட்டத்தை ஆரம்பித்துக் கொடுத்தார். அவர் சொன்னார், சிலர் என்னிடத்தில் கேட்பார்கள், இயேசுநாதர் 1,000 ரூபாய் வாங்கி ஜெபம் பண்ண சொன்னாரா என்று. என் ஒரே பதில், அவரையே கேளுங்கள், நாட் மீ, ஐ எம் ஒன்லி எ வெசல். இப்படி சொல்லியிருப்பார், அது அங்கு கேட்கணும், நாட் டு மீ, ஐ எம் ஒன்லி ஆர்டினரி ஃபெலோ, ஐ ஜஸ்ட் ஒபே வாட் ஹீ சேஸ். நான் கீழ்ப்படியாவிட்டால் என்னை தூக்கி எறிவார், வேறொரு ஆளை தெரிந்து கொள்வார். லூக்கா 17:9 அப்படி சொல்கிறது, கடினமான எஜமான்,
கடினமான எஜமான். ஒவ்வொரு நாளும் புதிய திட்டத்தை கொடுப்பார். 19 மணி நேரம் உழைக்கிறேன் என்றேன், அதை பற்றி கவலையே பட்டுக்க மாட்டார். இதையும் பண்ணப்பா என்பார். கடினமான எஜமான், கடினமான எஜமான். என்ன செய்வது? என் வீட்டிலே சமையல்காரர் கருப்பையா என்று ஒருவர் இருக்கிறார், நல்ல மனிதர். டெய்லி நாங்கள் சொல்லுவோம், சே டெய்லி லேட்டாக வந்தால் அவர் என்ன ஆகிறது, உடம்பு என்ன ஆகிறது? இது காலையில் நாங்கள் வழக்கமாக பாடுற பாட்டு. சாயந்தரம் ஒய்ஃப் சொல்லி அனுப்பாங்க, எங்கே போனாலும் சரி 10 மணிக்கு வந்து சேருங்கன்னு. ஆமாம் கரெக்டாக, நான் 9:30க்குள்ள வந்துடுவேன்னு சொல்லிட்டு போவேன். நான் 11:30 வருவேன். எனக்கு சப்பாத்தி போட்டு சோறு போட்டு எல்லாம் போடுவார். ஆமாம் தம்பி வந்தானே சாப்பிட்டு படுத்தானா, எங்கே பால் எங்கே போனான்னு கேட்பேன். அவன் அதுக்கு பிற 12:30 செருப்பை மாட்டிக்கிட்டு உள்ளே வருவான். ஆனால் நடுங்கிட்டு தான் வருவான், அம்மா எங்கடா ப்ரூம்ஸ்டிக்கோட நிற்கிறாங்களோ அப்படின்னு. அதே கருப்பையாவுக்கு பாவம் கேட்டு கேட்டு, இன்னைக்கு கருப்பையா இன்னைக்கு எல்லாம் 10 மணிக்கு படுத்துடலாம், ஆமாம் படுத்துடலாம், அவருக்கு அப்பயே தெரியும். இவங்க எங்கே படுக்க போகிறாங்க, 12:30 தான் வருவாங்க. ஏசுநாதரும் அப்படித்தான். இந்த உலகில் இருக்கு மட்டும் பிரியமானவர்களே,